ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷர்வியும் நானும். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் ஆயிடுச்சு நான் கடை திறந்தேன். ஸோ நாளைக்கு தான் ஓப்பன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடியே போய் க்ளீன் பண்ணி வைக்கலான்ட்டு கிளம்பிகிட்ருக்கோம். எந்த நிலமையில் இருக்குன்னு தெரில. ஸோ பார்ப்போம். இப்போ நம்ம வந்து ஷாப்புக்கு வந்தாச்சு. ஷாப் ஓப்பன் பண்ணலாம். ஹவுஸ் ஓனர் ஆண்டி தான் எப்பயுமே கோலம் போட்டிருப்பாங்க மார்னிங்கே. எல்லா கோலமுமே சூப்பராக இருக்கும். நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், நீங்கள் அழகாக கோலம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது உள்ளே போய் பார்த்தோன்னே எனக்கு மயக்கமே வந்துடும் போல். அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து இப்படி கிடக்கு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. வந்து எல்லாமே முதல் நாள் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து எடுத்து வச்சுட்டு எல்லா இடத்து கபோர்டு இருக்குல்ல எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பூச்சி மருந்தால் கோலம் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா வந்துட்டு பூச்சி ஏதாவது இருக்கும் கரையான அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்மோஸ்ட் வந்து 1-2 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நிறைய குடும்பங்கள் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது மாதிரி பூச்சி மருந்து போட்டு வச்சிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அலசி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் எல்லாமே மூட்டை மூட்டையாக இருக்குது. ஃபைனலாக நாங்கள் கடையை பூட்டுற அன்றைக்கி எல்லாத்தையுமே மூட்டையாக எடுத்து வச்சுட்டோம். ஏன்னா வந்து நமக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக 1 மந்த்தாவது ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சேஃபாக எடுத்து வச்சிருவோம் எடுத்து வச்சிட்டோம். பட் இருந்தாலும் இங்கெல்லாம் ரொம்ப ஒற்றையாக இருந்துச்சு. கரையான் அதை மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் வந்து பூச்சி மருந்து வச்சு இது பண்ணியாச்சு, தெளித்து விட்டாச்சு. இப்போ எல்லா இடத்தையுமே வந்து க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாகவே. மாஸ்க் போட்டிருந்தேன், அப்போயுமே வந்து எனக்கு ஒரு மாதிரி நெடியேற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு மாஸ்க் மேலே வந்து இதெல்லாம் வச்சு சுற்றி வச்சுருக்கேன், ஷால்லாம் வச்சு. ஸோ இப்போ ஏன்னா கூட்டம் போது ரொம்ப மேலே பறந்துகிட்டே இருக்குது. அதனால் உள்ளே வந்து ஷாப்பில் ஒரு ஜாமான் வைக்கல, எல்லாத்தையுமே எடுத்து வெளில வச்சுட்டோம். வச்சுட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. நான் வந்துட்டு மிரருமே வந்துட்டு டஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 90 வச்சு இப்போ க்ளீன் பண்ணுவோம்ல. நாங்கள் வந்து அப்படி தான் க்ளீன் பண்ணுவோம். 90 வந்துட்டு மேலே தடவிட்டோம் அப்படின்னா, தண்ணி வச்சு தடவிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து காஞ்சதுக்கு அடுத்து ரிமூவ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும், நல்ல க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் அதை மாதிரி க்ளீன் பண்ணியிருந்தேன். பூச்சி பவுட்ரு வேறு ஏதாவதுனாலும் பரவாயில்ல, இது வந்து விஷம் வேறு. பூச்சி பவுட்ரு வேறு ஏதாச்சுனா கூட பரவாயில்ல, பூச்சி பவுட்ரு அது விஷம் வேறு. ஃபேன்லாம் போட்டால் இன்னும் நெடியரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு சோப் ஆயில் வச்சு வாஷ் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு மிரரில் வந்து நம்ம 90 வச்சு இது பண்ணதுக்கப்புறம் இதை மாதிரி கோடெல்லாம் போட்டால் அழகாக விழும். அதனால் அதில் நான் வந்துட்டு நம்மளோட யூடியூப் சேனல் பேர் எழுதிட்டு நெக்ஸ்ட் கீழே வந்து ஹஸ்பண்ட் நேம் எழுதி விளையாண்டுட்டு இருந்தேன். இங்கே எவ்வளோ வேலை கிடக்க, இங்கே என்ன சின்ன புள்ளத்தனமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க. ஸோ இருந்தாலும் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ரொம்ப அறிவாக வந்துட்டு ஜூமில் போகிறேன், கண்ணாடி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் கேமரா தான் ஜூமில் போயிட்டுருக்கேன், மூஞ்சே தெரியல. ஸோ உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன், நல்லா க்ளீனாக ஆகிடுச்சு, சூப்பராக இருந்துச்சு. திரும்ப அந்த 90 காஞ்சதுக்கப்புறம் ட்ரையான கிளாத்தை வச்சு நம்ம 2 டைம் தொடச்சோம்னா போதும், அது மாதிரி சூப்பராக க்ளீனாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுவோம். தெரியாதவங்க இருக்காங்களான்னு தெரில, பட் வந்து நான் இப்படி தான் வீட்லேயுமே பண்ணுவேன். அதுக்கடுத்து இப்போ தான் ஃபேனை போட்டுட்டு நிம்மதியாக மூச்சு விடுற மாதிரி ஃபீல் ஆணுச்சு. அந்த அளவுக்கு டஸ்ட்டாக வேறு இருந்தது. அதனால் இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு வந்து நாங்கள் அடுக்கி வச்சிட்டோம். கிட்டத்தட்ட வந்து 3:00 கிட்டே நாங்கள் கிளம்பணும்னு நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை. பட் நாங்கள் வீட்டுக்கு போகிறப்ப வந்து டைம் கரெக்டாக 8 பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப அர்ஜென்ட்டாக வந்து கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ ஓரளவுக்கு எடுத்து வச்சாச்சு. அண்ட் ஜுவல்லரி செட்லாம் வீட்டில் இருக்குது, அது நாளைக்கு தான் எடுத்துகிட்டு வரணும். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே முடிச்சிட்டோம். நாளைக்கு வந்துட்டு விளக்கு எடுத்துகிட்டு போயாச்சு வீட்டுக்கு. ஸோ அதை போயிட்டு கழுவி வச்சுட்டு நாளைக்கு வந்து விளக்கேற்றி வைக்கணும். கடை திறக்கிறதுக்கு வந்து நமக்கு பார்லருக்கெலாம் அலோடு கொடுத்து 1 வீக் ஆகிடுச்சு. ஆனால் வந்து அப்பாவுக்கு ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் வைக்கிறது, நெக்ஸ்ட்டு அஷ்டமி நவமி இதை மாதிரியாகவே இருந்துச்சு. சரி திறக்கிறது ஒரு நல்ல நாளில் திறக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம். ஸோ இப்போ க்ளீன் பண்ணியாச்சு, நாளையில் ஷாப்பை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, நாளைக்கு வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வரும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென், பை ஃப்ரம் கீர்த்தி.